हाय फ्रेंड्स, वेलकम टू विद्यास किचन। इनकी नम्बर बटर चिकन एप्डी सेदा पाकपर देवान पुरुकल फर्स्ट और कुकर रेय वंगयते इतमी कट पड़ी सेतको कूड़े रे ताली रे पचे मिग और अंजल मुंद्रि सेतको கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க। இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி ரெண்டு விசில் விடுங்க। பாருங்க இப்போ கொதி வந்துருச்சு, மூடிட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு panல 2 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நல்லா mix பண்ணி விட்டுறலாங்க। அரை ஸ்பூன் அளவு கஸ்தூரி மெத்தி, இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க। இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க। இப்போ பாருங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துச்சு। இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இது கூடவே ஒரு தக்காளிய நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க। இப்போ இதல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துறலாங்க। 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கேங்க நான். இப்போ இது ஒரு 3 मिनिट्स நல்லா வேகட்டும், மூடி போட்டு வச்சிரலாங்க। அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக்கர்ல வச்சதை என்னாச்சுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுருங்க। அது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க। பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க, நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க। இப்போ 3 मिनिट्स ஆயிடுச்சுங்க। அதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவு அம்சூர் பவுடர், இதுக்கு பதிலா நீங்க லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க। இப்போ இத நல்லா mix பண்ணி வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் இதல சேர்த்துறலாங்க। இப்போ இத நல்லா mix பண்ணி விடுங்க। mix பண்ணி விட்டு ஒரு 2 मिनिट्स வந்து நல்லா குக்க ஆகட்டும், அப்படியே விட்டுருங்க। இப்போ இதை மூடி வச்சிரலாம். இப்போ லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க। ஃப்ரெஷ் கிரீம்னா ஒண்ணும் இல்லைங்க, பால் அடைய மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க, அதாங்க ஃப்ரெஷ் கிரீம்னா। இப்போ அதை நல்லா mix பண்ணி விட்டுறலாங்க। அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குங்க। இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।